நாகர்கோயில் அருகே உள்ள ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 80 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த கிறிஸ்தவ வழிபாட்டு தலம் தற்போது மூடப்பட்டுள்ளது. நாகர்கோயில் அருகே உள்ள ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் 1939வது ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி மேதகு மாச்சியோனஸ் லின்லிகோவ் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று தற்போது பூட்டப்பட்டுள்ளது. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 1939வது ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் இந்த தேவாலயம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த தேவாலயத்தின் முகப்பில் சிலுவை இருக்கும் அடையாளம் நம் கண்களுக்கு புலப்படுகிறது. மேலும் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள கல்வெட்டு இன்றளவும் உள்ளது. மருத்துவமனைக்கு வரும் வியாதியஸ்தர்கள் தங்கள் வியாதி நீங்க தனித்தோ குழுவாகவோ வந்து ஜெபிப்பது வழக்கம். 80 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த இந்த சிற்றாலயம் தற்போது மூடப்பட்டிருப்பது நாகர்கோயில் வட்டார மக்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பூட்டப்பட்ட தேவாலயம் இன்றளவும் திறக்கவில்லை. இந்த சம்பவத்தால் குமரி மாவட்ட மக்கள் பெரும் அதிருப்தி அடைந்துள்ளனர். பூட்டப்பட்ட சிற்றாலயம் மருத்துவமனை வளாகத்தில் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என ஜனநாயக கிறிஸ்தவ பேரவை அமைப்பு அரசுக்கு மனு கொடுத்துள்ளது. தமிழக அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு 80 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த பாரம்பரியமிக்க மருத்துவமனை வளாகத்தில் உள்ள இந்த சிற்றாலயத்தை மறுபடியும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்து. நீதி கேட்டு மக்கள் போராடி வரும் இந்த தகவல் மக்களையும் அரசு அதிகாரிகளையும் சென்றடைய இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்களையும் கருத்துறை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். நன்றி.